ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கூடையும் சூப்பரான மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். சட்னி ரெசிபி தான், ஆனா டேஸ்ட் எல்லாத்துக்கூடையுமே பெர்ஃபெக்டா இருக்குங்க. அப்படி என்ன சீக்ரெட்டான ரெசிபி இது அப்படின்னு தானே பாக்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு சட்னி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இதை எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு தான் செய்ய போறோம். இதனோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், இதே அளவுகளை நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு சீரகம். என்னடா அது சட்னியில சீரகம் சீக்கிரமே அப்படின்னு பாக்காதீங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 வத்தல இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்திருக்கிறேன், சம்பா வத்தல் சொல்லுவோம்லையா அந்தது. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்தாச்சு. என்னதான் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் பெரிய வெங்காயமும் சேர்க்கணுங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, அதை நல்லா கட் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம நல்லா நைஸா வந்து அரைச்சுக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் இத அடுப்புல வைக்க போறோம். பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கங்க, நல்லா நைஸா இருக்குது. இந்த இப்ப சாப்பிடுறதுக்கு பாக்குறதுக்கு ஸ்மெல்லு சாப்பிடுறதுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ரா ஸ்மெல் மாதிரி இருக்கும், பச்சை வாடை எடுக்கும். ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே அப்படி வறுக்காம போட்டிருக்கோம் இல்லையா. அதுக்காக தான் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேன் எடுத்துட்டு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துக்கணுங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல அப்படியே தாளிச்சு விட்டுறலாம். 1 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உடைச்ச பருப்பு, தாளிக்கிற பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிக்சி ஜார்ல, அந்த நம்ம இதோட சேர்க்க போறோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே அதை நல்லா வந்து வேக வைக்க போறோம். அதாவது பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம இதுலயே வைக்க போறோம். இப்ப நம்ம எண்ணெய் சேர்த்திருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெய் எல்லாத்தையும் குடிச்சிட்டு லாஸ்ட் அப்படியே எண்ணெய் கக்கிட்டு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா நல்லா இருக்கும். என்னதான் நம்ம சட்னி ஒரே மாதிரி வதக்கி அரைச்சாலும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் செஞ்சு பார்த்திருப்பீங்க இதே மெத்தட்ல, வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி இதே ப்ரொபோர்ஷன்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இதே மாதிரி நீங்களும் சேர்த்து பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். எதுக்காக நம்ம பெரிய வெங்காயம் எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும்னா ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டேன். தண்ணி நம்ம தண்ணியா வைக்கிறனால வச்சுக்கலாம், இதை நீங்க வச்சும் சாப்பிடலாங்க. ஒரு 2-3 நாள் வந்து கெட்டு போகாம இருக்கும் நம்ம நல்ல எண்ணெயிலேயே வந்து இதை வதக்குறதுனால. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, லாஸ்ட் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே சுண்டி வந்துடும் உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாமே தனியா பிரிஞ்சு வந்துடும். இப்ப வந்து நான் கொஞ்சமா பெருங்காயத்தூள் மட்டும் இதுல சேர்த்திருக்கிறேன். இன்னமுமே நல்லா வந்து வதக்கணும். உங்களுக்கு அடுப்புல சிம்ல போட்டு நீங்க வேற வேலை பார்க்க போயிடலாம். பாருங்களேன், கரெக்டா 7 நிமிஷம் ஆயிருக்கு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. இதை நீங்க எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா, இதை வெறும் ஸ்பூன்ல கூட சாப்பிட்டுட்டே இருப்போம், ஸ்பூன்ல எடுத்து, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சாதத்துக்கு கூட சாப்பிடுறதுக்கு ஒரு தொக்கு மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சட்னி எல்லாம் அப்படிதான் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுறது அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு ரசம் சாதம் வச்சு ஒரு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுறது ஒரு சூப்பரான காம்பினேஷன், நல்லா இருக்கும். தோசைக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். நீங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே 50 வகையான சட்னி வெரைட்டிஸ் 50க்கும் மேல போட்டிருப்போம். உங்களுக்கு தேவைப்பட்ட பிளேலிஸ்ட்ல போறேன், இந்த எண்டு ஸ்கிரீன் இந்த வீடியோட லாஸ்ட்ல போறேன். நல்லா சுண்டி வந்துருச்சு, இப்பதான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்திலயோ உள்ள வந்து எவர் சில்வர் பாத்திரத்திலயோ வச்சுட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வெளியே வச்சாலே ஒரு 2-3 நாள் வரைக்குமே நல்லா இருக்கும். நல்லா எண்ணெயில வதக்குனா மட்டும்தான் நல்லா இருக்கும், இல்லையா வந்து சீக்கிரத்துல கெட்டு போயிருங்க. இது அப்படியே சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.